ஒரு மருந்தினுடைய விலை பதினாறுலேருந்து பதினெட்டு கோடி இந்தியன் ருபீஸ் இது உங்களால் நம்ப முடியுதா சரி ஏன் இவ்வளோ ப்ரைஸை ஏற்றி வச்சுருக்காங்க அண்ட் இவ்வளோ ப்ரைஸை ஏற்றி வச்சு இந்த மருந்தை எந்த நோய்க்காண்டி கொடுக்குறாங்க இதெல்லா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் முகமது எஹியா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முகமது எஹியா ஸ்பீக்ஸ் ஸ்பைனல் மஸ்குலார் ஏட்ரோபி இதுதான் அந்த டிசீஸ் இது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் அதாவது நம்மளுடைய ஜீன்ஸில் ஏற்படுற சில மாற்றங்கள்னால வரக்கூடிய ஒரு டிசீஸ் அதான் ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பைனல் மஸ்குலார் ஏட்ரோபி ஸ்பைனல் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டிலேருந்து தான் ஆல்மோஸ்ட் நிறையா நரம்பு நர்வ்ஸ் வந்து நம்மளுடைய மசில்ஸ்க்கு போய் கனெக்ட் ஆகும் அண்ட் ரெண்டாவது மஸ்குலார் நம்மளுடைய மசில்ஸை தான் இது போய் அஃபெக்ட் பண்ணும் ஸோ ஸ்பைனல் மஸ்குலார் ஏட்ரோபி அப்படிங்கிறது சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறது சொருங்கிறது ஸோ நம்மளுடைய ஸ்பைனல் இருந்து நரம்புகள் வருது வந்து மசில்ஸில் போய் கனெக்ட் ஆகுது ஸோ இந்த ஒரு டிஃபெக்ட் இந்த ஒரு டிசீஸ்னால் மசில்ஸ் வந்து சொருங்குது அதனால தான் இதோடைய பேர் ஸ்பைனல் மஸ்குலார் ஏட்ரோபி ஸ்பைனல் மஸ்குலார் ஏட்ரோபி இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் இருக்குது நம்மளுடைய உடலில் என்ன அப்படின்னா மோட்டார் நர் அப்புறம் சென்சரி நர் மோட்டார் நர் அப்படிங்கிறது நம்மளுடைய இருந்து பார்ட்ஸ்க்கு அனுப்புற சிக்னல்ஸ் அந்த நர்வோடைய வேலை அதான் ஸோ அதான் மோட்டார் நர் இதே ஒரு சென்சரி நவ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம் ஒரு ஃப்ளேம் இருக்கும் கிட்டே நம்ம விரலை கொண்டு போய் வைப்போம் வச்சோடன உடனே நம்ம அந்த விரலை அந்த கிட்ட அந்த இருந்து எடுத்துருவோம் ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரிசப்டாஸ் ஸோ தான் நம்ம பிரெயினில் போய் சொல்லும் இந்த மாதிரி ஃப்ளேம் கிட்ட நீங்கள் கையை கொண்டுக்கு போகிறீங்க டக்குன்னு எடுத்துருங்க அப்படின்னு ஸோ மோட்டார் நவ் அப்படிங்கிறது பிரெயின்லேருந்து சிக்னல் வரும் சென்சரி நவ் அப்படிங்கிறது பிரெயினுக்கு சிக்னல் போகும் இதை ரெண்டுடைய வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இதில் மோட்டார் தான் ப்ராப்ளம் இருக்குது அதாவது ஸ்பைனல் மஸ்குலார் ஏட்ரோபி இந்த கண்டிஷன் இருக்குதுல இது வந்து மோட்டார் நோவில் சில ப்ராப்ளம்ஸ்னால வருது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் ஒரு மோட்டார் நியூரான் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ரோட்டீன் ஒன்று வேணும் அதான் எஸ்எம்என் ஒன் அதாவது சர்வைவல் ஆஃப் மோட்டார் நியூரான் இந்த ப்ரோட்டீன் இருந்தால் மட்டும்தான் அந்த மோட்டார் நியூரான் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் இந்த ஸ்பைனல் மஸ்குலார் ஏட்ரோபி இந்த ஒரு புரோட்டீன் ப்ரோட்டீன் தான் வருது அதாவது இந்த எஸ்எம்என் ஒன் இது குறையிறதுனால நம்மளுக்கு இந்த ஸ்பைனல் மஸ்குலார் ஏட்ரோபி வருது சரி ஏன் இந்த எஸ்எம்என் ஒன் குறையுது இது ஏன் அப்படின்னா எஸ்எம்என் ஒன் ஜீனில் சில மியூட்டேஷன்ஸ் நடக்கிறதுனால அது செயல் எழுந்து போயிடுது ஸோ இதனால் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியலை அதனால் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி அதாவது எஸ்எம்என் ஒன் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி ஏற்படுது ஸ்பைனல் மஸ்குலார் ஏட்ரோபி இதோடைய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் லிம்பை அதிகமாக பாதிக்கும் அதாவது அப்பர் லிம்பையும் பாதிக்கும் பட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது லோவர் லிம்பில் தான் உங்களுக்கு அதிகமான எஃபெக்ட் தெரியும் அதாவது ப்ராப்பராக நடக்க முடியாது ப்ராப்பராக உட்கார கூட முடியாது ஒழுங்காக மூமெண்ட் இருக்காது ஸோ பெயின் ஏற்படும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே ஸ்பைனல் மஸ்குலர் ஏட்ரோபி கொடுக்கும் சரி இப்போ ஸ்பைனல் மஸ்குலர் ஏட்ரோபி பத்தி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பேசிக் நாலேஜ் கிடைச்சிருக்கும் இப்போ அடுத்து இதற்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது அந்த காஸ்ட்லியான ட்ரக்ஸ்லாம் இருக்குதுல்ல அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் அதாவது டிசம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பின்ராசா அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை அப்ரூவ் பண்ணாங்க அது பயோஜென் அயோனிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியால் தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரக் அடுத்து மே டூ தௌசண்ட் நைன்டீனில் யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜோல் ஜென்ஸ்மா அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை அப்ரூவ் பண்ணாங்க இந்த ஜோல் ஜென்ஸ்மா நோவாட்டிஸ் நம்மளில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் நோவாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி தான் இந்த ஜோல் ஜென்ஸ்மாவை தயாரித்தாங்க இதோடைய விலை பார்த்தோம்னா நம்ம இந்தியன் ருபீஸை பொறுத்தவரை சிக்ஸ்டீன் குரோர் சும்மா இல்லை பதினாறு கோடி இது ஒரு ஒன் டைம் தெரப்பி அதாவது ஒரே ஒரு தடவை நம்ம லைஃப் டைமில் போட்டால் போதும் இது யாருக்காக வேண்டி அப்படின்னா இந்த ரெண்டு வயதுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த சின்ன குழந்தைகள் அவங்க எல்லாேருக்கும் எஸ்எம்ஏ வந்திருக்கும் இல்லையா அவங்களுக்காக வேண்டி இந்த ஜோல்ஜென்ஸ்மா மருந்து அடுத்து ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க மூணாவது ட்ரக் அதாவது எவ்வரிஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிராண்ட் இது ரோச் அப்படிங்கிற ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியால் தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரக் இந்த எவ்ரிஸ்டி தான் ஒரு ஃபஸ்ட் ஓரல் ட்ரக் அதாவது நம்மளுடைய வாய் வழியாகவே எடுத்துக்கிறலாம் இந்த ட்ரக்கை இதோடைய காஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு பாட்டிலுக்கு ஆறு லட்சம் ஒரு பாட்டிலுக்கு சிக்ஸ் லேக் இண்டியன் ருபீஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பின் ரேசா அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை யுஎஸ்எஃப்டிஏ டிசம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அப்ரூவ் பண்ணாங்க அடுத்து மே டூ தௌசண்ட் நைன்டீன் அதே யூஎஸ்எஃப்டிஏ இந்த ஜோல் ஜென்ஸ்மா இந்த ட்ரக்கை அப்ரூவ் பண்ணாங்க அடுத்து எஃப் பிரிஸ்டி அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எஃப்டிஏ ரிலீஸ் பண்ணாங்க இந்த ஜோல் ஜென்ஸ்மா அப்படிங்கிறது இன்ட்ரா வீனஸ் அப்ளிகேஷன் அண்ட் இந்த ஸ்பின் ரேசா அப்படிங்கிறது இன்ட்ரா தீக்கல் அதாவது நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட் இருக்குதுல்ல அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க சரி இப்போ நம்ம மூணு ட்ரக்ஸ் பார்த்தோம் எவ்ரேஜிங்கிறது ஒரு பாட்டிலுக்கு சிக்ஸ் லேக் இந்தியன் ருபீஸ் அண்ட் அந்த ஸ்பின் ராஜா இன்ட்ராத்திக்கல் ரோட் வழியாக கொடுப்போம்னு சொன்னனில்ல அதோடைய விலை ஒரு சிங்கிள் டோஸ்க்கு எயிட்டி செவன் லேக் இந்தியன் ருபீஸ் அண்ட் ஜோல்ஜென்ஸ்மா அப்படிங்கிறது சிக்ஸ்டீன் குரோர் இந்தியன் ருபீஸ் சரி ஏன் இந்த ட்ரக்ஸ் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அதாவது இந்த ஜோல்ஜென்ஸ்மாவும் ஸ்பைரன்ஸாவும் ஜோல்ஜென்ஸ்மாவுடைய விலை பதினாறு கோடி இந்தியன் ருபீஸ் அண்ட் இந்த ஸ்பைரன்ஸாவுடைய விலை ஒரு சிங்கிள் டோஸ்க்கு எயிட்டி செவன் லேக் எண்பத்தேழு லட்சம் இந்தியன் ருபீஸ் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அதை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இது ரொம்ப ஒரு ரேரான கண்டிஷன் அதாவது இந்த ஸ்பைனல் மஸ்குலார் ஏட்ரோபி ரொம்ப ஒரு ரேரான ஜெனட்டிக் டிசீஸ் மற்ற டிசீஸஸை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த டிசீஸ் ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு டிசீஸ் அதாவது கம்மியான நம்பர் ஆஃப் பீப்புள் ரொம்ப கம்மியான மக்கள்தான் இது அஃபெக்ட் பண்ணுது ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் கூட இந்த மருந்து ப்ரைஸ் கூட இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக வேண்டி சொல்கிறேன் ஒரு ரோல்ஸ் ரோய்ஸ் கார் இருக்குது ஸோ அது எல்லாராலேயும் வாங்க முடியாது இப்போ எல்லோரும் வாங்கினாங்க அப்படின்னா அந்த காரினுடைய மதிப்பு குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் அது கார் வேறு விஷயம் மெடிசன் வேறு விஷயம் ஜஸ்ட் புரியிறதுக்காக வேண்டி மட்டும்தான் இதை சொன்னேன் ஸோ இது ஒரு ரேரான கண்டிஷன் அதனால் கூட இந்த ப்ரைஸ் கூடவாக இருக்கலாம் அண்ட் இது ரொம்பவே ஒரு ரேரான கண்டிஷனாக இருக்கிறதுனால இதோடைய அந்த மார்க்கெட் சைஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மார்க்கெட் சைஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மூணு ட்ரக்ஸ் பார்த்தோம் இல்லையா இதில் இந்த ஜோல் ஜென்ஸ்மா இந்த ட்ரக் தான் இந்த மூணை கம்பேர் பண்ணும் பொழுது இருக்கிறதுலையே காஸ்ட்லியான ட்ரக் இன்ஃபேக்ட் அதுதான் வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் ட்ரக் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரக் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த சோல்ஜென்ஸ்மா இந்த ட்ரக் வந்து சிக்ஸ்டீன் குரோர் இந்தியன் ருபீஸ் ஏன் இவ்வளோ ஹையாக இது ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஒன் டைம் தெரப்பி அதாவது அந்த எஸ்எம்ஏ அஃபெக்ட் ஆன பர்சன் இருக்கிறாங்கள அவங்க இந்த இன்ஜெக்ஷன் இந்த ட்ரக்கை அவங்க லைஃப் டைமில் ஒன்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும் அந்த எஸ்எம்ஏடைய அந்த சிவியரிட்டியாக இருக்கட்டும் அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு ஒன் டைம் தெரப்பினால அவங்களுடைய லைஃப் டைமில் ஒரே ஒரு தடவை தான் இந்த மருந்தை எடுத்துக்கறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ப்ரைஸ் வந்து கூட இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துருக்கும் புரிஞ்சிருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லெட் ஸ்ப்ரெட் தி நாலேஜ் அண்ட் லவ் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம் அல்லாஹ் அன்டில் தென்